டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்குதோ அதே அளவுக்கு அதை பார்க்குற ரசிகர்களும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதனால முன்ன மாதிரி எங்கிருந்தாவது சுட்டு சீன் வைக்கிறதெல்லாம் இப்போ அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஏன்னா வெளியான கொஞ்ச நேரத்திலேயே இது அந்த சீனுப்பா, இது இந்த படம்ப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க ரசிகர்கள். இப்படி ரசிகர்கள் கண்டுபிடிச்சு சொல்றது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சம்பந்தப்பட்ட நபர்களே என்னோட ப்ராடக்டே இவங்க எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு போடுறது இருக்குல்ல, அதுவும் அண்மை காலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா இந்த சர்ச்சையில சிக்கி இருக்கிறது கல்கி படக்குழு. ஏன்னா இந்த கல்கி ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஒரு விஷயம் காட்டுறாங்க. இந்த விஷயத்த ஏதோ ஒரு உடஞ்சு போன வாகனம் மாதிரியோ இல்ல ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரியோ ஏதோ ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த யார் பண்ணியிருக்காங்கன்னா, சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கிறார். அவரோட பேரு சுங் சாய். இவர் ஹாலிவுட்ல பல படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாகவும் இருக்காரு. இவர் தன்னோட சைட்ல கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு முன்னால கிராஷ் சைட் ஆஃப் ஏஆர்கே அப்படின்ற ஒரு இதுல இந்த ஆர்ட் ஒர்க்கை பண்ணியிருக்காரு. இப்போ இதே இதை லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பார்த்த மாதிரி கல்கி ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி அவரு தன்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, Unauthorized use of artwork is a bad practice. I sometimes even question doing art in this lawless environment. அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது இந்த மாதிரி நம்மகிட்ட எதுவுமே சொல்லாம இல்லை நம்மகிட்ட ஒரு அனுமதி வாங்காம ஆர்ட் ஒர்க்கை பயன்படுத்துறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் ஆர்ட் ஒர்க் நம்ம பண்ணுமானே எனக்கு அப்பப்போ சந்தேகம் வந்துடுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருக்காரு. இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம், என்னப்பா நீங்கள் வந்து டியூனை மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் எடுத்திருக்கீங்க, கெட்டப்பு ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் கூட ஓகே, இப்படியா ஒரு மனுஷனோட ஆர்ட் ஒர்க்கை திருடுவீங்க அப்படின்னு ஷாக்காக கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னால லியோ படத்துலேருந்து ஆர்டினரி பர்சன் சாங் இருக்குல்ல, இந்த சாங் வேற ஒரு சாங் ஆச்சே அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் போட, அது சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் ஆர்ட்னிக்கே போய் சேர அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி இந்த பாட்டை பயன்படுத்திக்கிறேன்னு என்கிட்ட அவங்க எதுவும் சொல்லலை, படத்தில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. தெலுங்கு சினிமாவில் பாகுபலி படம் வந்தப்பவே இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா நிறைய ஃப்ரேம்ஸை ஏகப்பட்ட ஹாலிவுட் படங்கள்லேருந்து ராஜமௌலி அப்படியே யூஸ் பண்ணியிருக்காருப்பா அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துச்சு. அதில் மார்வல் படங்களும் இருந்துச்சு, அது இல்லாமல் தனி படங்களும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஏகப்பட்டதை சுட்டு வச்சிருக்காரு ராஜமௌலி அப்படின்னு அப்போவே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. தமிழ்லையுமே அட்லி, லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த சீனை அப்படின்னு பாராட்டி முடிக்கிறதுக்குள்ள இது எங்கேருந்து வந்தது தெரியும்ல அப்படின்னு ரசிகர்கள் எடுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு பிகில்ல ஃபுட்பாலில் ஒரு சூப்பரான ஷாட் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் அப்படி திரும்பி பார்த்தோன்னே கேமரா அப்படியே டிராவல் ஆகி போகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த ஷாட்டை படம் பார்த்து எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க. ஆனால் அந்த பாராட்டு முடிகிறதுக்குள்ளவே இது எங்கேருந்து வந்தது தெரியும்ல அப்படின்னு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு செட் ஆஃப் ரசிகர்கள். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜோடைய விக்ரம் டீசர் வந்துச்சுல, இந்த டீசர் எங்கிருந்து எடுத்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு போட்டது இருக்கட்டும். ரோலெக்ஸ் சூர்யா பேசுறாருல அந்த ஸ்டைலு, பீக்கி பிளைண்டர்ஸ்ல வர ஒரு கேரக்டரோட ஸ்டைலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரசிகர்கள் கண்டுபிடிச்சு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. 1001 2 படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்தப்போ, ஐயோ என்னப்பா கலரை மட்டும் மாத்தி விட்டு அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் ரசிகர்கள் கண்டுபிடிச்சு போட்டிருந்தாங்க. ஒரிஜினல் ஆர்ட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி பிளேஜியரிசம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த லைட்டாக அப்படி பட்டிட்டுங்கிறீங்க பார்த்து உரியவங்கள்ட்ட அனுமதி கேட்காம பயன்படுத்திக்கிறது இருக்குல்ல, அதை தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த விஷயம் இப்போ சமீப நாட்களில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா அப்படின்றது உலகம் ஃபுல்லா இருக்க ரசிகர்களோட கருத்தா இருக்கு. இந்த விஷயத்தில் உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க.